இந்தியா இந்த 2023ல சைனாவை ஓவர்டேக் பண்ண போகுது. என்ன ஓவர்டேக் பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா ஹையஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரியா இந்த வருஷம் ஆக போகுது. லாஸ்ட் 60 இயர்ஸா பாத்தீங்கன்னா சைனா தான் அதிக பாப்புலேஷன் இருக்க கண்ட்ரியா இருந்துச்சு. ஆனா 2022ல பாத்தீங்கன்னா சைனாவோட பாப்புலேஷன் அப்படியே குறைஞ்சிருச்சு. இந்தியாவில் இந்த பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகுறனால எல்லாருக்குமே இனஃப் ஜாப்ஸ் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஆல்ரெடி நிறைய இந்தியன்ஸ் இன்னும் வேலையில்லாமல் இருக்காங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேலையே இல்லாதனால கிடைக்கிற வேலைக்கு ரொம்ப கம்மியான சேலரிக்கும் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு வந்துருக்காங்க. பாப்புலேஷன் அதிகமாக இன்னும் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் ஆக போகுது. இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல 8.3% இருந்துச்சு. இதுவே நம்ம யூஎஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா யூஎஸ்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பாத்தீங்கன்னா 3.5% தான் இருக்கு. இதுக்கு ரீசன் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியால எஜுகேஷன் குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியால நிறைய ஸ்கூல்ஸ்ல இன்னும் எப்படி மெமரைஸ் பண்ணனும், எப்படி மார்க் எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லி தராங்க. ஆனா கிரியேட்டிவ் திங்கிங் பத்தி சுத்தமா எதுவுமே சொல்லி தரது இல்ல. இதனாலதான் நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்னும் அவங்க படிச்ச படிப்புக்கான வேலையே கிடைக்காம இருக்காங்க. அட்லீஸ்ட் 20-30க்குள்ள 90
ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டெய்லி அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.